Good morning friends, welcome to Government Jobs for All Indians YouTube channel. In the video, we will talk about TNPSC-ய super or permanent government job opportunity. In this notification, you will get a recruitment in the purely permanent Tamil Nadu government job. The salary is starting at 36,500 rupees. Maximum is 36,500 rupees. Online July 25th தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுல 38 மாவட்டத்தினரும் எலிஜிபிள் தான் இதோட ஆபீஷியல் நோட்டிபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் இந்த சேனலுக்குள்ள முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பல் பிரஸ் பண்ணி ஆல் கிர நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கங்க இந்த சேனலோட Telegram குரூப்ல அண்ட் WhatsApp குரூப்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் இந்த ரெக்ரூட்மென்ட் ரிலேட்டடா அப்ளை லிங்க் நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க முக்கியமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்கிற லைக் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கான சின்ன மோட்டிவேஷனா இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நேற்று தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது June 26th இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரே ஒரு சிபிடி எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ அது மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது எக்கனாமிக் கேட்டகரி அண்ட் ஜியோகிராஃபி சோசியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் இருக்குது இதை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் இந்த நாலு போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் லாஸ்ட்டு கொடுத்துருக்க ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் எவாலியூஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இந்த போஸ்ட் மட்டும் உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ போஸ்ட் உங்களுக்கு ரெண்டு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 36,200 1,33,100 வரைக்கும் இருக்கும் இதுவே இன்டர்வியூ போஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 36,900 1,16,600 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா July 25th வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ சிபிடி எக்ஸாமினேஷனுக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ September 9th உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 18 வருடம் வந்து முடிச்சிருக்கணும் அதாவது 18 இயர்ஸாக இருந்தால் நீங்கள் முடிஞ்சிருக்கணும் அதோட அதுதான் எலிஜிபிள் இதுலேயே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் 32 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுவே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம் டெஸ்டிடியூட் விடோஸ் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அவங்க ரிட்டையர்ட் ஏஜ் வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயோ அல்லது மேத்தமெட்டிக்ஸ்லேயோ முடிச்சிருக்கணும் இதுவே எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மாஸ்டர் டிகிரி எக்கனாமிக் கேட்டகரியில் முடிச்சிருக்கணும் இதுவே ஜியோகிராஃபி டிபார்ட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மாஸ்டர் டிகிரி ஜியோகிராஃபிக்கில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவே சோசியாலஜியாக இருந்தால் மாஸ்டர் டிகிரி சோசியாலஜியில் முடிச்சிருக்கணும் அல்லது சோசியல் ஒர்க்கெலாம் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவால்வேஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்கனாமிக் அல்லது எக்கனாமெட்ரிக்ஸ் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மேத்தமெட்டிக்ஸ் சோசியல் ஒர்க் சோசியாலஜி ஆந்த்ரோபாலஜி அக்ரிகல்ச்சுரல் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கேட்டகரியில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமாக உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் இருக்கணும் தமிழில் உங்களுக்கு எழுதி படிக்க தெரிஞ்சிருக்கணுங்கிறத இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்மே உங்களுக்கு இருக்கணும் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 100 ரூபீஸும் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 150 ரூபீஸும் நீங்கள் வந்து ஃபீஸஸ் பே பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சியில் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிடியூட் விடோஸ் பிடபிள்யூ கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுல் எக்ஸெப்ஷன் அவங்க ஃபீஸே பே பண்ண வேண்டியதில்லை இவங்களை தவிர்த்து மீதி எல்லாருமே எம்பிசி டிசி பிசிஎம் இதில் அவங்க சொல்லியிருக்க பார்த்திங்கன்னா பிசி பிசிஎம் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சான்சஸ் ஃப்ரீ சான்சஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த 3 சான்சஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 2 ஃப்ரீ சான்சஸ் கொடுத்துருக்காங்க ஃபீஸுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியே பே பண்ணிக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் எத்தனை மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம லொக்கேஷனில் வந்து எது நியரஸ்ட் பிளேஸாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் 7 லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி திருச்சி சேலம் வெள்ளூர் இதில் உங்களுக்கு எது நியரஸ்ட் பிளேஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்
செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட், இன்டர்வியூ இருக்கும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கான டீட்டெயில்டு சிலபஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 33 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட் வைஸ், ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வைஸ் உங்களுக்கு டீட்டெயில்டான எக்ஸாமினேஷன் சிலபஸ் இருக்கும். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதோடய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 2023 நவம்பரில் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஓரல் டெஸ்ட் எல்லாமே டிசம்பர் மாதம் வந்து முடிஞ்சிடும். ஸோ கவுன்சிலிங்குமே வந்து உங்களுக்கு டிசம்பர் மந்த்லேயே வந்து கவுன்சிலிங் முடிச்சுட்டு போஸ்டிங் கொடுத்துருவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷமே உங்களுக்கு ஒரு சூப்பரான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்கும், யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.